ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் ப்ராஃபிட்ஸ். இந்த வீடியோவில் ரெண்டு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்டாக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், அந்த ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நிஃப்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமா? ஓவரால் சென்டிமெண்ட்டுக்காக நிஃப்டியை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்களே, நிஃப்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமா? ஆஸ் அ டெக்னிக்கல் ட்ரேடராக நம்ம நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணணுமாங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துருக்கோம், ட்ரேட் பண்ணுறோம், அந்த ஸ்கிரிப்டில் மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணணுமா, இல்லை வந்து ஓவரால் சென்டிமெண்ட்டுக்கு நிஃப்டியை பார்க்கணுமா, இல்லை பேங்கிங் ஸ்டாக்ஸ் பண்ணுறதுக்கு பேங்க் நிஃப்டியை பார்க்கணுமா, இப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளா ஒன்று சொல்றேன், நீங்க எந்த ஸ்கிரிப்ட் எடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்கிரிப்ட்ல மட்டும் அனலைஸ் பண்ணுங்க, மற்ற விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. எந்த ஒரு நியூஸையும் பார்க்காதீங்க, எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸையும் பார்க்காதீங்க, எந்த ஒரு யூடியூப்ல நியூஸ் சொல்றாங்கிறது பார்க்காதீங்க. நீங்க வந்து ஒரு ட்ரேடர்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், டிமாண்ட் அண்ட் சப்ளை நீங்க ஃபோக்கஸா தரவா ஃபோக்கஸா இருக்கணும், அவ்வளவுதானே தவிர நீங்க வந்து நியூஸையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதர் ட்ரெண்டையோ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இல்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். எக்ஸாம்பிள், ஃப்ரைடே மார்க்கெட் பாருங்க. ரிலையன்ஸ் வந்து நல்ல ட்ரெண்டிங்கான மார்க்கெட், நல்லா பாருங்க. ட்ரேடிங் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நேரம் வந்து சைடு வேஸ் மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ட்ரெண்டிங், அப்புறம் சைடு வேஸ், அப்புறம் ட்ரெண்டிங், ஒரு நல்ல ட்ரெண்டிங்கான மார்க்கெட் ரிலையன்ஸ். அதே நிஃப்டி எடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு சைடு வேஸ் மார்க்கெட். ஸோ இப்போ நிஃப்டி சைடு வேஸ் போயிடுச்சுங்கிறதுக்காக ரிலையன்ஸ் ட்ரெண்டிங் ஆகாம இருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு. ஏன் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லையும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பர்டிகுலர் டேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை பண்ற நீடு இருக்கும், செல் பண்ற நீடு இருக்கும். எப்போ வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியை வந்து மற்ற எல்லா கம்பெனியும் ஃபோக்கஸ் பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஓவராலாக மார்க்கெட் கிராஷ் ஆகுது, இல்லை வந்து பெரிய பிக் நியூஸ் வருது, சம் பெரிய கிராஷு, அந்த மாதிரி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூட ட்ரிக்கியாக உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிடும். சம் டேஸில் சொல்கிறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ரேரான விஷயம் தான். அது இயர்லி சம்டைம்ஸ் நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ எக்ஸாம்பிள், பட்ஜெட் டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸும் ஒரே மாதிரி ரியாக்ட் ஆகும், நிஃப்டியை பொறுத்தும் ரியாக்ட் ஆகும். அது ஏன் நிஃப்டியை பொறுத்து ரியாக்ட் ஆகும், நிஃப்டியை பொறுத்து ஒன்றும் ரியாக்ட் ஆக போகிறது இல்லை. நிஃப்டி எதை பொறுத்து மூவ் ஆகுது, எல்லா ஸ்டாக்ஸையும் பொறுத்து தான் நிஃப்டி மூவ் ஆக போகுது. நிஃப்டி மூவ் ஆகிறதுனால எல்லா ஸ்டாக்ஸும் மூவ் ஆகலை, அது அந்த ஒரு குழப்பத்துக்குள்ளே வந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக்ஸை பொறுத்து தான் நிஃப்டி மூவ் ஆகுது, புரியுதுல உங்களுக்கு? வேணா சென்டி எல்லா ஸ்டாக்ஸையும் நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்சி ட்ரெண்டிங்காக இருக்குமா ட்ரெண்டிங் இருக்காதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் நிஃப்டியை வந்து நம்ம பார்த்துக்கிறோம், ரெஃபரன்ஸுக்கு நிஃப்டியை பார்த்துக்கிறோமே தவிர நிஃப்டியை பொறுத்து ஸ்டாக்ஸ் மூவ் ஆகல. ஸ்டாக்ஸில் பையர் செல்லர்ஸ் வாங்குறதுனால தான் நிஃப்டி மூவ் ஆகுது, அதை கிளியராக புரிஞ்சுக்கங்க. நம்ம போய் 50 கம்பெனியும் தேடி தேடி பார்க்க நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறனால தான் நிஃப்டியை ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். நிஃப்டியை பார்த்தாலே ஓகே, ஓவரால் சென்டிமெண்ட் பையாக இருக்குது செல்லாக இருக்குன்னு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நிஃப்டி வந்து சைடுவேஸ் மார்க்கெட் உங்களுக்கு ஃப்ரைடே, ரிலையன்ஸ் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட், அப்போ நம்ம நிஃப்டியை பொறுத்தா ரிலையன்ஸ் மூவ் ஆயிருக்கு, நீங்க சொல்லுங்க. அது வந்து சம் டேஸ்ல மட்டும் நடக்கும், அதனால போட்டு குழப்பிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எந்த கம்பெனில பாக்குறீங்களோ அந்த கம்பெனில பர்டிகுலர் டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்கு, ட்ராப் பண்ணியிருக்காங்களா இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதை வச்சு பண்ணாலே போதும், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா சில நேரத்துல கொஞ்சம் வந்து வேறுபாடாகும். சில பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இல்லை, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ரிலையன்ஸ் ஃப்ரைடே ட்ரெண்டிங் மார்க்கெட், நிஃப்டி பார்த்தீங்கன்னா சைடுவேஸ் மார்க்கெட். ஓகேவா? நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் தான், அந்த கம்பெனியில் உள்ள ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணால் போதும். சில நேரங்களில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டாக்ஸ்லையும் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து ஒரே மாதிரி பண்ணி மார்க்கெட்டை வந்து பையிங்கோ செல்லிங்கோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டவுட்டு, இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்குங்கிறனால தான் இந்த விஷயத்தை நான் கிளியர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு என்னென்னா ஆப்ஷன்ஸ் தான் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க. சரி ஓகே, நீங்கள் பிகினராக இருந்தாலும் அதுதான் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் சார்ட்டை பார்க்கணுமான்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ப்ரீமியம் சார்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டைம் டிகேனால உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த அந்த ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் சார்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் ட்ரேடனா எடுக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கங்க. ஆப்ஷன் பையிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக்கியான விஷயம். ஸோ ஓகேவா? அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறதே ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம், ஸ்டாப் லாஸே போடக்கூடாது. நீங்கள் எடுக்கிற ப்ரீமியம் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டாப் லாஸ். நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் இண்டெக்ஸ் தான் பார்க்கணும், இண்டெக்ஸில் சார்ட் தான். இப்போ எக்ஸாம்பிள், நிஃப்டியில் ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு லாட் வாங்க போறீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சார்ட் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ஒரு ஆப்ஷன்ஸ் பண்ண போறீங்க, ட்ரேடிங் பண்ண போறீங்கன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ், அந்த கம்ப்ளீட் இண்டெக்ஸோட இதை தான் நீங்கள் பார்க்கணும், ஸ்பாட் சார்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஃபியூச்சர் சார்ட்டையும் பார்த்துடக்கூடாது, பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணிடக்கூடாது. இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சர் சார்ட்டை பார்த்து அனலைஸ் பண்ணணுமா இல்லை இண்டெக்ஸ் சார்ட்டை பார்த்து அனலைஸ் பண்ணணுமான்னு. ஒன்று புரிஞ்சுங்க, நீங்க ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டை யூஸ் பண்ணணும், நிஃப்டியில பண்ண போறீங்கன்னா நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டை ஃபாலோ பண்ணணும். இல்ல நீங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணல, ஃபியூச்சர்ஸ்ல தான் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்கன்னா அப்ப நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டையும் நல்லா பாருங்க. சிஎன்எக்ஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் கான்ட்ராக்ட், அதாவது கரண்ட் கான்ட்ராக்ட் வந்து கண்டினியூஸா ஃப்ரண்ட்ல வர மாதிரி நீங்க வச்சுக்கிட்டு நீங்க வந்து இண்டெக்ஸ், அதாவது இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டை யூஸ் பண்ணணும். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ண போறீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டை யூஸ் பண்ணணும். புரியுதுல? இப்ப நீங்க ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ண போறீங்கன்னா
ஸ்பாட் சார்ட்டா எடுக்க கூடாது. நிப்டி பேங்க் நிப்டி ஸ்பாட் சார்ட்டா பார்க்க கூடாது. புரியுதுல உங்களுக்கு? நீங்க ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ண போறீங்கன்னா ஃபியூச்சர்ஸோட சார்ட்ட வச்சு தான் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க இண்டெக்ஸ்ல நீங்க ஆப்ஷன்ஸ் பண்ண போறீங்கன்னா மட்டும்தான் நிப்டி பேங்க் நிப்டியோட ஸ்பாட் சார்ட்டா யூஸ் பண்ணணும். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபியூச்சர்ஸ்க்கு ஃபியூச்சர் சார்ட்டை பாருங்க, ஆப்ஷன்ஸ்க்கு ஸ்பாட் சார்ட்டான நிப்டி பேங்க் நிப்டியோட சார்ட்டை பாருங்க. நீங்க ஆப்ஷன்ஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க அந்த பிரீமியம் உள்ள அந்த எக்ஸாம்பிள் பர்டிகுலர் ஸ்ட்ரைக் பிரைஸோட பிரீமியம் சார்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து இங்க கிடைக்காது ட்ரேடிங் வியூல. ஏன்னா அதை வந்து அதை வச்சு அனலைஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் அவங்க கொடுக்கவும் இல்லை ட்ரேடிங் வியூல. நல்லா புரிஞ்சுங்க. உங்களோட புரோக்கர்ட்ட அதாவது ஜெரோதால பண்ணீங்கன்னா கைட்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரீமியம் அதாவது பர்டிகுலர் ஸ்ட்ரைக் பிரைஸோட சார்ட் இருக்கு பாத்தீங்களா. எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோமே, 42,900 ஸ்ட்ரைக் பிரைஸ் கால் ஆப்ஷன்கான ஸ்ட்ரைக் பிரைஸோட சார்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜெரோதா கைட்ல பாக்குறீங்கன்னா இத்தனை ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்குற மாதிரி அவங்க மட்டும் தான் ஷோ பண்ணுவாங்க, உங்களுக்கு புரோக்கர் மட்டும் தான் ஷோ பண்ணுவாங்க. அந்த பிரீமியம் சார்ட்டை வந்து புரோக்கர் மட்டும் தான் ஷோ பண்ணுவாங்க. அந்த பிரீமியம் சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து இண்டெக்ஸ் வச்சுதான் அனலைஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. ட்ரேட் எடுக்க போறதா இருந்தா ஃபியூச்சர்ஸ் பண்றவங்க ஃபியூச்சர்ஸ் சார்ட்டை வச்சு பண்ணுங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க ஃபியூச்சர்ஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க இண்டெக்ஸ் வச்சு பண்ணாதீங்க, ஒத்து வராது உங்களுக்கு. ஏன்னா நல்லா பாருங்க, நீங்களே இப்ப இந்த எண்டிங் பிரைஸ பாருங்க, 18,512 முடிஞ்சிருக்கு. இது அதே ஃபியூச்சர்ஸ் எங்க முடிஞ்சிருக்கு பாருங்க, 18,646 முடிஞ்சிருக்கு. எவ்வளவு பிரைஸ் டிஃபரன்ஸ் பாருங்க, 100 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு இண்டெக்ஸுக்கும் அதாவது ஸ்பாட் சார்ட்டுக்கும் ஃபியூச்சர் சார்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு 100. நிப்டியை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு. பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு. சோ அதனால வந்து நீங்க ஃபியூச்சர்ஸ் பண்ண போறீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அனலைஸ் பண்ணுங்க, ஆப்ஷன்ஸ் பண்ண போறீங்கன்னா இண்டெக்ஸ் சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து பிரீமியம் சார்ட்டை பாக்காதீங்க, அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். சோ நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து சின்ன சின்ன வீடியோஸாவும் மேக் பண்ண ட்ரை பண்றேன் ஃப்ரீ டைத்துல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.